ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல குழு குழு குல்ஃபி எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு பார்த்தத்துல ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துக்கோங்க பால் நல்லா காசணும் வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு இந்த குல்ஃபியை ஈஸியாக பண்ணலாம் நான் கொஞ்சம் ஆல்மண்ட் அண்ட் பிஸ்டா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குத்தி பவுலை கொஞ்சம் மில்க் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் சோளமாக ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க லாம் சிலாமும் பார்த்துக்கோங்க பாலை சிம்ல வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க மம்மி half liter milkல எத்தனை குல்ஃபி வரும் மம்மி around 4 குல்ஃபி பண்ணலாம் பேபி ஓகே அப்ப உங்களுக்கு ஒண்ணு டாடிக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு குல்ஃபி யார் குல்ஃபி பண்றதுக்கு நிறைய வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு தான் ரெண்டு குல்ஃபி சோ மம்மிக்கு தான் ரெண்டு குல்ஃபி உங்களுக்கும் டாடிக்கும் ஒண்ணுதான் தான் நோ 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 நான் ஒத்துக்க மாட்டேன் ஓகே நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ குன்ஃபிசையெல்லாம் வாங்க ஆ பொங்கி வரும்போது சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஹாஃப் லிட்டர் பால் பாதியாக குறையணும் அது வரைக்கும் காசிக்கிட்டே இருக்க நம்ம பால் நல்லா ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா லம்ஸ் போமாயிரும் ஸோ இப்போ சிம்முன்னு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் கான்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கனாச்சு ஆட் பண்ணலாம் பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கன்சிஸ்டன்சி டிக்காவாக இருக்கக்கூடாது ரொம்ப தனியாவ இருக்கு கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட சேம் கன்சிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணி வைக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகரை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மூணு ஸ்பூன் சுகர் போத்திருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் சுகர் போத்தாண்டா ஆறும்போது லங்ஸ் போம் ஆகாது நம்ம ஓரமாக ஏற்றி வச்சிடலாம் இது நல்லா ஆரத்தம் இப்போ குல்ஃபி மிக்சர் நல்லா ஆறிடுச்சு என்ன விட்டால் நான் அப்படியே குச்சிருவேன் இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்காக ஒரு சின்ன கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அம்மி எனக்கு ஒரு டவுட்டு நாலு குல்ஃபி வரோன்னு சொன்னீங்க ரெண்டு தான் இருக்குது இன்னும் ரெண்டேங்க மம்மி அதான் இது பேபி உங்க குல்ஃபியும் டாடி குல்ஃபியும் ரெடி ஆயிடுச்சு இப்ப வர போறது மாமியோட குல்ஃபி த பாகுபலி குல்ஃபி நோ நோ நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த பாகுபலி குல்ஃபி என்னங்கடா சண்டோம் இப்ப நம்ம குல்ஃபிய ஃபாயில் பேப்பர்ல கவர் பண்ணி தலையில ஸ்டிக் வச்சிரலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிச்சு இது நம்ம ஃப்ரீஸர்ல 8 hours வைக்கணும்

நம்மி அம்மியானி குல்ஃபி ரெடி வாவ் குலு குலு குல்ஃபி ரெடி உங்களோடதும் டாடி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆல்மண்ட் பிஸ்டாலா பாக்கெட்டுக்கே அழகாக இருக்கு இப்போ மம்மியோட குல்ஃபியும் ரெடி ஆகிடுச்சு த குல்ஃபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க ஃபுட்டீஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குலு குலு குல்ஃபி மறக்காம சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் ஃபுட்டீஸ் நான் எங்கள் மம்மியோட பாக்பலி குல்ஃபியை நான் சாப்பிட போகிறேன்